Hi friends, welcome to Money Logis, cooking channel. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் திரும்பவும் ரெசிபி போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி நான் செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான உடாங் காலா சம்பல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ சமைக்க போகலாம். உடங்காலாம் சம்பல் செய்கிறதுக்கு நான் வந்து சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெள்ளை வெங்காயம் வந்து சேர்த்து சம்பல் செஞ்சால் சம்பல் நல்லாவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே நான் வந்து ரெண்டு டவுன் பண்டான் இலையும் ரெண்டு துண்டு சிராயும் சேர்த்துருக்க வாசனைக்காக. ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு தேவையான அளவுக்கு வந்து சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து நான் வந்து ரெண்டு சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ பாருங்கள், இப்போ எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து பச்சை வாசனைலாம் போன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கொதி வரணும். இப்போ பாருங்கள், அது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற ஊடானை சேர்த்துக்கிறேன். ஸோ ஊடானை வந்து நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி நடுவில் உள்ள அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஊடானை வந்து நம்ம சம்பலுக்குள்ளே வந்து இறக்குறேன். ஸோ பாருங்கள், எல்லா ஊடானையும் இறக்கியாச்சு சம்பலுக்குள்ளே. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த ஊடானை வந்து நல்லா வேக வச்சுக்க எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஊடானை வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஊடான நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊடான நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே சூப்பரான யம்மியான டேஸ்டியான ஊடாங்கால சம்பல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பரான உடங்கால சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மணி லோகேஷ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.